எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு லெச்சு கிச்சன்லேருந்து பவுடர் பால் வச்சு குலாப் ஜாமுன் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு கப் பவுடர் பால் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய், சிறிதளவு சோடா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1.5 கப் சீனி, ரோஸ் வாட்டர், ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு. இப்போ வாங்க செய்ய முறையை பார்க்கலாம். பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் சீனி சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த ஏலக்காயை சேர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து சிரப் பண்ண போகிறோம். இப்போ வாங்க செய்யும் முறையை பார்க்கலாம். நல்லா கொதிச்சு பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சிரப் ரோஸ் ஊற்றிக்கோங்க. இந்த எலுமிச்சை சாறு ஊற்றிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க மாவு போய் பிசையலாம். பால் மாவு 1 கப் போட்டுங்க. 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு சிறிதளவு, இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்துட்டு இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த பதம் இருந்தால் போதும். பால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது, 3 டேபிள் ஸ்பூனும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். மொதல் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த பதம் இருந்தால் போதும் உங்களுக்கு உருட்டுறதுக்கு. பாருங்கள் இப்போ உருட்டுறதுக்கு இந்த மாதிரி பதம் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ வாங்க எல்லாத்தையும் உருட்டி பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வந்துட்டேன். நீங்கள் இந்த சைஸில் உருட்டினா போதும். இப்போ வாங்க போய் பொரிக்கிறத பார்க்கலாம். டீ வேகமாக வைக்க வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக வேகணும். இப்போ இந்த ஜாமுன்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஊறட்டும். அப்புறம் நான் உங்களுக்கு மங்கல் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். மிகவும் சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து ஃபேன் லீஃப் பால் எடுத்தேன். நீங்கள் வீட்டில் என்ன பால் இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கங்க. ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க.